गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू कलाभारति अकाडमी इंके नम डिस्कशन डीएनए रेप्लिकेशन रेप्लिकेशन डीएनए वो मालिकूल एक्साक्टा इन कापिया उमारी डीएनए स्टैंड फॉर्म पड़ना अभी डाटर सेल्स सेल्स डिवाइड आगो डाटर सेल्स सर अटाशिस्सा सर मियासिस्सा सर ओके That is called DNA replication. இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு மூன்று விதமான ஐடியாஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க, ஹைபோதீசிஸ் மாதிரி ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹைபோதீசிஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, ரெப்ளிகேஷன் தட் இஸ் அ டபுளிங் ஆஃப் தி டிஎன்ஏ எங்கே நடக்குது, எப்போ நடக்குதுன்னு பார்த்தா செல்லுடைய சைக்கிளில் டூரிங் எஸ் ஃபேஸ் தட் இஸ் சிந்தட்டிக் ஃபேஸ் ஆஃப் தி செல் சைக்கிளில் இந்த ரெப்ளிகேஷன் நடக்குது. ஓகே, இதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணப்பட்ட ஹைபோதீசிஸ் மூணு. ஒன்று கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் என்ன அர்த்தம் சொன்னால் ஒரிஜினல் பேரண்ட் டிஎன்ஏ டாட்டர் செல்லுக்கு போகாது, அது வந்து எக்ஸாக்டாக அப்படியே அங்கே நின்றோம். ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் மாடலில் பேரண்டல் டிஎன்ஏ எக்ஸாக்டாக தனியாக இருக்குது, டாட்டர் டிஎன்ஏ எக்ஸாக்டாக தனியாக இருக்குது, டபுள் ஸ்டாண்டுமேவும். அகைன் இது ரெண்டாக ப்ரொடியூஸ் பண்ணிடும் செகண்ட் ரெப்ளிகேஷனில். இது செகண்ட் ரெப்ளிகேஷனில் இதனுடைய இன்னொரு காப்பியை ப்ரொடியூஸ் பண்ணும், இது ஒரிஜினலாக தனியாக இருக்கும். ஸோ திஸ் பேரண்டல் டிஎன்ஏ இஸ் கன்சர்வ்டு, அப்படியே சேமிக்கப்பட்டிருக்கு, இதில் எந்த விதமான ஒரு இதுவும் ஏற்படவில்லை. தட் இஸ் கால்ட் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். இன்னொன்று டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன். இன்னும் அதுக்கடுத்து மூணாவது ப்ரொப்போசல், மூணாவது ஹைபோதீசிஸ் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். இந்த மூணு ஹைபோதீசிஸ் கொடுத்தாங்க. இப்போ நம்ம கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம். அதாவது ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ், இதுதான் ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ், சர்வ்ஸ் அஸ் தி டெம்ப்ளேட், இதுதான் இதுக்கு டாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ரெண்டு ஸ்டாண்டுமே என்ன இன்னொரு ஸ்டாண்டை ரெண்டு ஸ்டாண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மோல்டு மாதிரி டெம்ப்ளேட்டாக இது ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் ஒரிஜினல் பேரண்டல் ஹெலிக்ஸ் இஸ் ப்ரிசர்வ்டு இன்டாக்ட், இது இதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. இட் இஸ் அ என்டையர்லி நியூ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுலி சிந்தசைஸ், என்டையர்லி நியூவாக டபுள் ஸ்டாண்ட், இந்த ஸ்டாண்டும் நியூ தான், என்டையர்லி நியூ டபுள் ஸ்டாண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு. இது அகைன் டெம்ப்ளேட்டை ஃபார்ம் பண்ணி இது ரெண்டு ஃபார்ம் பண்ணது செகண்ட் ரெப்ளிகேஷனில். இது அகைன் வந்து இது டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணி இன்னொன்று ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் வே இட் கம்ஸ், தட் இஸ் கால்ட் கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். இப்போ டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன்னா என்ன அதை பார்ப்போம். டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷனுங்கிற மாடலில் ஹைபோதீசிஸில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த பேரண்டல் டிஎன்ஏ ரெண்டு ஸ்டாண்டுமே தனித்தனி ஃப்ராக்மெண்ட்ஸாக ரெப்ளிகேஷன் பீரியடில் மாறி ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் அதனுடைய காப்பி ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் ரெப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்டல் ஃப்ராக்மெண்ட், தென் ஒன் கம்ஸ் ஒன் டாட்டர் ஃப்ராக்மெண்ட், இது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் இதுவே செகண்ட் ஜென்ரேஷனில் இதுவே அதே மாதிரி பழையபடிக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா திஸ் பேரண்டல் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் மெயின்டைன், ஸோ திஸ் இஸ் நாட் கன்சர்வ்டு, ஸோ திஸ் இஸ் கால்டு டிஸ்பர்சிவ் மாடல், டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன். இது ஒரு ஹைபோதீசிஸ். இதில் ஒரிஜினல் மாலிகுல் இஸ் புரோகன், இந்த ஒரிஜினல் மாலிகுல்ஸ் ஹியர் இந்த டூ ஸ்டாண்ட்ஸ் ஆர் புரோகன் அண்ட் ஈச் ஃப்ராக்மெண்ட், ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் பிரேக் ஆன ஒவ்வொரு துண்டும் என்ன ஆக்ட் அஸ் அ டெம்ப்ளேட், அது ஒரு மோல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஓகே, ஃபைனலி டூ நியூ மாலிகுல்ஸ், ரெண்டு நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துடுது, ஆர் ஃபார்ம் விச் கன்சிஸ்ட் ஆஃப் போத் old and new fragments. இதில் ஓல்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது, நியூ ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. இது டெம்ப்ளேட் ஆக்ட் பண்ணுது, அதிலிருந்து உற்பத்தி பண்ண நியூ ஃப்ராக்மெண்ட் இதில் இருக்குது, ஓல்டு அண்ட் நியூ சேர்ந்து இருக்கும் ரெண்டுலேயும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன். மூணாவது ஹைபோதீசிஸ் என்னென்னா அதுக்கு பேர் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். இதில் டூ பாலிநியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அன்வைண்ட். இப்போ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இது 3 கார்பன், இது 5 கார்பன், ஸோ ஆப்போசிட்டில் இருக்க ஆன்டி பேரலல். ஸோ
3 வந்து 5 ல முடியுது 5 வந்து 3 ல முடியுது அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லா இந்த பக்கம் இருக்கு இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லா இந்த பக்கம் இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ இங்க இருந்து பிரிஞ்சு ஃபார்ம் ஆயிட்டு வரும்போது இதுல ஃபார்ம் பண்ற ஸ்ட்ரக்சர் மெத்தட் எப்படி சொல்றாங்கன்னா தி DNA அன்வைண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா புரியும் இந்த ஸ்டாண்ட் ரெண்டுமே பிரிஞ்சிருச்சு இந்த ஸ்டாண்ட் தனியா இந்த ஸ்டாண்ட் தனியா பிரிஞ்சிருச்சு நடுவுல கேப் உண்டாயிருது So here there is breakage of nitrogenous bases break ஆயிருது break ஆனதுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய இதே இதுக்கு காம்ப்ளிமெண்டரி பேர் என்ன செல்ல இருந்து எடுக்கப்பட்டு இந்த பக்கம் புதுசா ஒரு ஸ்டாண்டை கிரியேட் பண்ணுது இந்த பக்கம் புதுசா ஒரு ஸ்டாண்டை கிரியேட் பண்ணுது சோ ஒரு நியூ ஸ்டாண்ட் இந்த பக்கம் வரும்போது one is parent stand another is daughter stand so here is the parental stand here is the daughter stand அப்ப சோ செமி கன்சர்வேஷன் ஒன்னு பேரண்டல் இருக்கு இன்னொன்னு டாட்டர் இருக்கு தட் இஸ் கால்ட் செமி கன்சர்வேட்டிவ் ஸோ டிஎன்ஏ அன்வைண்ட் அண்ட் ஸ்டார்ட் செப்பரேட்டிங் அட் ஒன் எண்ட் அது ஒன் எண்டில் சொல்ல அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு இடத்துல நடுவில் ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் ஏன்னா அட் அ டயத்தில் ஹோல் டிஎன்ஏ ஸ்டாண்டில் மல்டிபிள் பிளேசஸ்லையும் நடக்கலாம் ஓகே செப்பரேட்டிங் அட் ஒன் எண்ட் ஸோ தி கோவேலண்ட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் தி பேஸ் பேர்ஸ் என்ன டூ பேண்ட்ஸ் டூ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் த்ரீ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இது டூ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் என்ன இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் புரோக்கன் புரோக்காகி ரெண்டு ஸ்டாண்ட் செப்பரேட் ஆயிருது ஸோ செப்பரேட்டட் சிங்கிள் ஸ்டாண்ட் உருவாயிருது இது ஒரு ஸ்டாண்ட் தனியாக இது ஒரு ஸ்டாண்ட் தனியாக வந்துடுது டபுள் ஸ்டாண்டுங்கிறது ஸோ ஈச் ஸ்டாண்ட் ஆக்ட்ஸ் அஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் நியூ ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்ட் இன்னொரு நியூ ஸ்டாண்ட் டாட் ஸ்டாண்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு திஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ மோல்டு மாடல் டெம்ப்ளேட் ஓகே ஸோ ஈச் சிங்கிள் ஸ்டாண்ட் ஆக்சஸ் டெம்ப்ளேட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் த நியூ ஸ்டாண்ட் ஸோ ஈச் டாட்டர் டபுள் ஹெலிக்ஸ் கேரிஸ் இப்போ இது டாட்டர் டபுள் ஹெலிக்ஸ் என்ன இங்கே இங்கேருந்து உற்பத்தி ஆகி போயிட்டே இருக்குது இது பிரேக் ஆகி இந்த பக்கம் போயிட்டே இருக்குது இந்த பக்கம் ஒரு புதுசாக உற்பத்தி ஆகிட்டே போகும் ஸோ திஸ் இஸ் தி நியூ ஸ்டாண்ட் இந்த நியூ ஸ்டாண்டில் ஈச் டாட்டர் டபுள் ஹெலிக்ஸ் கேரி டபுள் ஹெலிக்ஸில் ஏன்னா கேரிஸ் ஒன் பாலிநியூக்ளியோடைட் ஸ்டாண்ட் ஃப்ரம் பேரண்ட் மாலிகுல் ஒன் இஸ் ஃப்ரம் தி பேரண்ட் மாலிகுல் திஸ் இஸ் தி பேரண்ட் ஒரே கலரில் போது பார்த்தீங்கன்னா தி ப்ளூ தட் இஸ் தி பேரண்ட் மாலிகுல் ஓகே தட் இஸ் எக்ஸாக்ட் டெம்ப்ளேட் அஸ் சச் அதர் ஸ்டாண்ட் இஸ் நியூலி சிந்தசைஸ்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி டு பேரண்ட் ஸ்டாண்ட் அதர் டாட்டர் ஸ்டாண்டுங்கிறது இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக உருவாக்கப்பட்ட நியூ டாட்டர் ஸ்டாண்ட் ஸோ திஸ் இஸ் செமி கன்சர்வேஷன் ஒரு பேரண்ட் ஸ்டாண்டும் இருக்குது ஒரு டாட்டர் ஸ்டாண்டும் இருக்குது ஒரு பேரண்ட் சிங்கிள் ஸ்டாண்ட் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்ட் பண்ணுது இந்த பேரண்ட் சிங்கிள் ஸ்டாண்ட் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்ட் பண்ணுது ஸோ ஒரு நியூ ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா தெர் வில் பி அ பேரண்டல் ஸ்டாண்ட் அண்ட் தெர் வில் பி அ டாட்டர் ஸ்டாண்ட் ஓகே திஸ் இஸ் கால்ட் செமி கன்சர்வேட்டிவ் இந்த மூணு ஹைபாதீசிஸில் எது கரெக்டு ஃபார் தட் ஒன் எக்ஸ்பிரிமெண்ட் வாஸ் அ டிசைன் அபவுட் தட் வி வில் சி இன் தி நெக்ஸ்ட் டிஸ்கஷன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்